நான் ஏன் பாராட்டுறேன்னா, இங்கேருந்து வேற மாநிலத்தில் போய் குழப்பத்தை உண்டாக்கிட்டாங்களே. இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிறவன் மட்டும்தான் ஊழல் பண்ணுவான்றது இல்ல, கர்நாடகாலையும் ஊழல் பண்ணுவான்னு நிரூபிச்சது சசிகலாங்க. 2 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க, அது 4 கோடியும் கொடுத்துருக்கலாம், எவ்வளவு வேணாலும் கொடுத்துருக்கலாம், அது எனக்கு தெரியாது. 2 கோடி கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க. 3 ரூம் 4 ரூம் பண்ணிருக்காதா சொன்னாங்க, 5 ரூம் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. நேற்று ஒரு சேட்டலைட்ல, ஒரு டிவியில சொன்னாங்க. நான் என்ன விடிய காலையில் 4 மணிக்கு உட்காந்து பார்க்கும்போது இதுதான் காமிச்சான். ஒரு ஆள், ஒரு ஹெல்பர், 2வது ஹெல்பர் நடந்து போறாருன்னு காமிச்சான். அவங்கன்னு பார்த்தேன். பட் ஐ ரியலி அப்ரிஷியேட் சசிகலா. சசிகலா பாராட்டுறங்க. தமிழ்நாடு மட்டும் ஊழல் அல்ல, கர்நாடகாவும் ஊழல் தான் சொல்லி ப்ரூவ் பண்ணி குழப்பத்தை இங்கே விளைவிச்சதை விட மோசமா அவங்க வந்து பொதுச் செயலாளராக இருந்து இந்த இங்கே கட்சியை நடத்துறாங்களோ இல்லையோ, அங்கே கவர்மெண்ட்டை குழப்பிட்டாங்க. தமிழ்நாட்டில் முதுகெலும்பு கொண்ட அரசாங்கம் கிடையாது. ஒண்ணுமில்ல, பாண்டிச்சேரியில் கொண்டா அந்த மாட்டு இறைச்சியை வெட்டுற சட்டத்தை ஏத்துக்க மாட்டேன்னு. சின்ன மாநிலங்க, அதை சொல்லும் போது ஏன் இவ்வளவு பெரிய மாநிலம் தமிழக அரசாங்கம் சொல்லல? அதை நீங்க அதெல்லாம் பார்க்கறது விட்டு போய் கமலஹாசனை போய், அதுவும் ஒரு மந்திரி சி வி சண்முகம் நினைக்கிற ஒரு பேர், அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் குடும்பத்தை பத்தி பேசுறாரு. இவர் குடும்பத்தை பத்தி பேசலையே. அப்படி பார்த்த ஒரு சில குடும்பத்திலாம் போய் தோண்ட ஆரம்பிச்சோன்னா தப்பா போயிடும், அது அசிங்கமா போயிடும். எதுக்கு நீங்க பர்சனல் அட்டாக் ஆன் கமலஹாசன்? இந்த டோல்கேட் இருக்குது வரிசையா, சீமான் வந்து எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். டோல்கேட் இருக்கு வரிசையா ஹைவேஸ்ல, எத்தனை வருஷமா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன, இந்த அமௌண்ட் எப்படி கலெக்ட் பண்றாங்க? அவங்க பாட்டுக்கு ஏத்திக்கிட்டே இருக்காங்களே. ஏன் நான் ரோடு யூஸ் பண்றேன், நான் டாக்ஸ் கட்டுறேங்க ரோடு யூஸ் பண்றதுக்கு, எதுக்கு இது? இதெல்லாம் தட்டி கேட்கணும் தமிழக அரசாங்கம். அவ்வளவு வேறங்க, ஜனாதிபதிக்கு அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க. எடப்பாடி அவர்கள் இது வந்து ரகசிய ஓட்டு வெளியே சொல்லக்கூடாது அதெல்லாம் சொன்னார். அதெல்லாம் நான் ரொம்ப பாராட்டுறேங்க. ஏன்னா முதல்ல வந்து நான் இந்த இவரை தான் ஆதரிப்பேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இதில் ரகசிய ஓட்டுன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு. வெளியே முதலே சொல்லிட்டாரு யாருக்கு ஓட்டு போட போறோம்னு. அப்புறம் இப்போ சொல்றாரு இல்லை இது ரகசிய ஓட்டு, நான் வேற யாருக்கும் வெளியே சொல்ல மாட்டேன்னு. ரொம்ப ஒரு நல்ல மனுஷன், பிரசன்டேஷன் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க என்ன செஞ்சிருக்கணும்னா, ஆளுங்கட்சியில் இப்போ அவங்களுடைய ஓட்டு வாங்குறாங்க. செம்வேர் 122 ஓட்டு ஏதோ ஒன்று அவங்ககிட்ட இருக்குன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த ஓட்டு வாங்குறாங்கல்ல, அந்த ஓட்டு வாங்கும் போது அவங்க என்ன செஞ்சிருக்கணும்னா, ஒரு கண்டிஷனாவது போட்டிருக்கணும். அதாவது பாஸ்போர்ட்ல நீங்க இந்தியை திணித்தது தவறு, அது தமிழ் இருக்கணும், எங்களுடைய தமிழ் இருக்க வேண்டும் சொல்லியிருக்கலாம். இன்னொன்னு என்ன செஞ்சிருக்கலாம், அது வேணாம், அவ்வளவு பெருசு வேணாம். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வரமாட்டேன்னு நாங்கள் தீர்மானம் போட போறோம், தீர்மானமா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஏன்னா சட்டமன்றத்தில் கூட ஹைட்ரோ கார்பன் திட்டம் வராது, அப்படி வராதுன்னு சொல்றீங்களா? தீர்மானமா போட முடியுமான்னு திமுகக்காரங்க கேட்டவுடனே, தளபதியார் கேட்டவுடனே, இல்ல இல்ல அதை பத்தி தீர்மானமே போடலைங்க. அதை போடலாம். இந்த காவேரி இஷ்யூ பத்தி பேசியிருக்கு, அது ஒன்று ஏதாவது செஞ்சிருக்கலாம். எவ்வளவு இருக்குங்க, நீட் தேர்வை பத்தி தள்ளி வைங்க. நீட் தேர்வில் இந்தி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க, எங்க பசங்களால பதில் சொல்ல முடியல, தமிழ் ஆளுங்களால தமிழ் பசங்களால பதில் சொல்ல முடியலன்னு சொன்னாங்க. அதை சொல்லியிருக்கலாம். இந்த மாட்டு இறைச்சி சட்டத்தை கூட கேட்டிருக்கலாம். ஏன்னா கோழியை வெட்டலாம், ஆடை வெட்டலாம், மாடை வெட்டக்கூடாதுன்னா கோழியும் இது மட்டும் விலங்கு இல்லையா? ஏதாவது ஒன்று கேட்டு வாங்கியிருக்கலாங்க. நம்ம ஓட்டு போடும்போது நீங்க உங்களுக்கு தெரியும், பத்திரிக்காரங்க உங்களுக்கு தெரியாதது இல்லை. நம்ம தேர்தலில் நிற்கும் போது எம்எல்ஏ நிற்கும் போது போறாரு, போகும்போது என்ன இங்க ரோடே போடலங்க, எப்போ போடுவேன், நான் ஜெயிச்சா போடுறேன்னு எதிர்கட்சிக்காரர் சொல்லுவார். ஆளுங்கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்க, நான் உடனே போட்டு தரேன்னு போட்டு தராங்களா இல்லையா? ஒரு கோரிக்கை வைக்கணும். ஏன்னா என் ஓட்டை போடணும்னா இந்த கோரிக்கை நீ நிறைவேற்றுன்னு சொல்றான். பொதுமக்களுக்கு இருக்கிற அறிவு தமிழக அரசாங்கத்துக்கு இல்லைன்னு போது மன சங்கடமா இருக்கு. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.